பிரைஸ் லார்ட், இயேசுவின் நாமத்தினால் உங்களை அவரும் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட இந்த டெய்லி டெலிவரன்ஸ் மூலியமாக உங்களை சந்திப்பதில் கத்தை கொடுத்து இந்த கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். நல்லா இருக்கீங்களா? இந்த நாளில் கூட ஆண்டவர் நம்மோட பேச போகுதான காரியத்தை நம்ம வாசிக்கலாமா? சங்கீதம் 34 அதிகாரத்தில் 7 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஸ்லாம்ஸ் 34:7 அங்கே இப்படியா இருக்கிறது. கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு பயந்தவர்களுக்கு சூளை பாலமாக இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். இந்த நாளில் கூட ஆண்டவர் சொல்கிறாரு, அவருக்கு பயக்கு ஏசப்பாக்க பயப்படுறவங்களுக்கு கத்த உங்களுக்கு ஒரு பெரிய விடை தரேன்னு சொல்கிறாரு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக பேர் ஆண்டவரை பார்த்து கேட்குறாங்க, ஆண்டவரை எனக்கு விடுவது ஏன் இல்லை, ஆண்டவரை நான் துதிக்க, ஆனாலும் எனக்கு ஏன் என் வாழ்க்கையில் போராட்டம், ஏன் இந்த பிரச்சனை மாறலை, ஏன் இந்த உபத்திரம் மாறல, இதுலேருந்து எனக்கு விடுதலை இல்லையா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க, ஆண்டவரை பார்த்து கேட்குறீங்க. ஆனால் எனக்கு ஆண்டவர் உங்களே பார்த்து கேட்குறாரு, நீ எனக்கு பயப்படுறியா? அமே கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், நம்ம வாழ்க்கையில் நம்ம இந்த விடுதலை பெற்றுக்கொள்ள, இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நமக்குள்ள தேவனுக்கு பயப்படுற பயம் இருக்கிறதா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், நம்ம தேவனுக்கு நம்ம பயந்து வாழ்கிறோமா? அவருக்காக நம்ம பரிசுத்தமாக இருக்கிறோமா? தேவன் சொல்கிற காரியத்தை நம்ம செய்கிறோமா? இன்றைக்கி நம்ம மனுஷனுக்கு பயப்படுறது கூட அந்த அளவுக்கு நம்ம தேவனுக்கு நம்ம பயப்படுறது இல்லையா? நம்மளுக்கு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வாழ்கிறோம், இனோதானு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி அனு சொல்கிறாரு, யாரெல்லாம் ஆண்டவருக்கு பயந்து வாழ்கிறீங்களோ ஆண்டவர் உங்களை விடுவிக்கிறார். வேதத்தில் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பார்க்கும்போது அவங்களாம் என்ன பண்ணாங்க, தேவனுக்கு பயந்து அவங்க தேவனை கீழ்ப்படிந்து பரிசுத்தமாய் வாழ்ந்ததுனால அவங்களை தூக்கின் போய் அக்கினியில போடுறாங்க இல்லைங்களா? ஆனா ஆண்டவர் அங்கேயும் ஏசப்பா அவங்க கூட இருந்து அவங்களை பாதுகாத்தாரு. ஒருவேளை இன்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட போராட்டங்கள் இருந்தாலும் இல்லை எப்படிப்பட்ட பிரச்சனைகள் நீங்க வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இன்னைக்கு நீங்க ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே அப்போ உமக்கு பயப்படுற பயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே, இனிமே நான் உமக்கு ஏசப்ப நான் கீழ்ப்படைந்து பயந்து வாழ்வேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க, நான் நிச்சயமா ஏசப்ப உங்களுக்கு விடுவிப்பார். அதுதான் வீதத்தில் அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகு அக்னியில போடும்போது பார்த்தீங்கன்னா கர்த்தர் அவர்களோடு இருந்து கர்த்தர் அவங்களை விடுவித்தார். ஆமே அக்னி ஜுவால் எங்களை நடந்தாலும் நீங்க வேகாம இருப்பீங்கன்னு வேதம் சொல்லுகிறது. அவங்களை கத்தருக்கு பயப்படுற வாழ்க்கையை நம்ம வாழும் போது கத்தர் நிச்சயமா நம்ம எல்லா தீங்குலேருந்து எல்லா சத்துருலேருந்து கத்தர் நம்ம விடுதலை நம்ம பாதுகாப்பார். விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இது வரைக்கும் நான் எப்படி வாழ்ந்தோம் ஆண்டவரே, ஆனால் இன்னிலேருந்து உமக்கு பயந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நான் அப்பா நான் வாழ்வேன்னு நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி பாருங்களேன். நிச்சயமா இந்த நாள்லேருந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை காண போறீங்க. ஒப்பு கொடுக்குறீங்களா? கண்ணு மூடி ஜெபிக்கலாமா? ஆமென். ஆண்டவரே அப்பர்லோகத்தின் தேவனே நம்ம நன்றியோடு துதிக்கிறான்ப்பா. இதோ இந்த வேலை கூட ஐசப்பா நமக்கு நன்றி என்றதே ஒப்பு கொடுத்து சொபித்த ஒவ்வொரு பிள்ளைகளை என் வாழ்க்கையில கத்தா புது செய்யபடியா சுபிக்கிற ஆண்டவரே, அப்போ உமக்கு பயந்து வாழுகிற அந்த இதயத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள ஆண்டவரே அப்ப தரபடி ஆன் சுபிக்கிற ஆண்டவரே, அப்ப இது வரைக்கும் நாங்க ஏனோ தான் என்று பாவத்துல வாழ்ந்திருந்தா எங்களை மன்னித்து இசப்ப இந்த நாள்ல இருந்து இசப்ப உமக்கு பயந்து வாழுகிற அந்த வாழ்க்கையை இசப்பா வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய அப்படி செய்யறதுக்காக நன்றி அப்பா. அது ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில நீங்க அற்புதங்களை செய்து அப்ப ஒரு பெரிய விடுதலை தரபடியாக உங்களுக்கு சுபிக்கிறோம். உங்க நாமமா மைப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.